தோசம்ல அப்படி பண்ண போறேன். நான் அளவு எடுத்துருக்கிறது இந்த டம்ளர், ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு, ஒரு டம்ளர் கடலப்பருப்பு, ஒரு டம்ளர் கருப்பு எள் வெள்ளை எள், ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர், ரெண்டு ஸ்பூன் உப்பு, பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன், மிளகா வத்தல் 100 கிராம், வெல்லம் ஒரு கரண்டி. ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பை பொன்னிறமாக வர எழுதி வறுக்கணும். இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டுருச்சோ, அதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கடலைப்பருப்பையும் அதே மாதிரி பொன்னிறம் வர மாதிரி வறுக்கணும். இப்போ கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு, இதையும் இந்த உளுத்தம் பருப்போட போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எள்ளில் கருப்பெள்ள முதல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பெள் நன்னா படபடன் வெடிக்கும், நன்னா வெடித்த அப்புறம் ஓசை அடங்கின அப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். எள் நன்னா படபடன் வெடிக்கிறது, நன்னா வெடித்து வருபட்டால் தான் மிளகா பொடி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எள் நல்லா வெடிச்சாச்சு, தனியாக ஒரு கிண்ணியில் அதை போட்டுக்கணும். அடுத்தது வெள்ளை எள்ளை போட்டுக்கணும். நல்லா படபடன் வெடிக்கிறதி நல்லா வறுத்து எடுத்து இதையும் தனியாக ஒரு கிண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பவுடர் பண்ணும். எள் நல்லா படபடன் வெடிச்சாச்சு, இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். நம்ம வறுக்கிறது எல்லாமே ஆறின அப்புறம் அரைக்கணும், எள்ளும் நல்லா ஆறட்டும். இப்போ உப்பையும் ஒரு வறு வறுத்துண்டா மிளகா பொடி சிக்கு வாசனை வராது, நாள் பட இருக்கும். இப்போ உப்பை வறுத்து எடுத்துட்டாச்சு, அதையும் ஒரு கிண்ணியில் செப்பரேட்டாக போட்டு சொட்டி எண்ணெய் விட்டுண்டு பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு முட்டை எண்ணெய் விட்டுட்டு மிளகா வத்தல் மாத்திரம் எண்ணெய் ஊற்றி தான் வறுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி வறுத்துண்டா தான் சுள்ளுன்னு காரம் இல்லாத இருக்கும் மிளகா பொடி. இப்போ மிளகா வத்தல் நல்லா சலசலன்னு வறுபட்டு இருக்கோ, இதை இப்படியே இழுப்புச்சட்டியோடு ஆஃப் பண்ணிட்டு இப்படியே இழுப்புச்சட்டியோடு வச்சா நல்லா முறுமுறுன்னு ஆகும். அரைக்கிறச்சில பவுடர் ஆறினப்புறம் அரைக்கணும், அரைக்கிறச்சில பவுடர் நல்லா நைஸாக வரும். முதல்ல எள்ளு பவுடர் பண்ணி எடுத்து போட்டுக்கணும், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பவுடர் பண்ணி போட்டுக்கணும், அதுக்கப்புறம் மிளகா வத்தல் உப்பும் பவுடர் பண்ணி போட்டுட்டு வெல்லத்தை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கணும். எள்ளு நல்லா பவுடர் ஆகிடுத்து, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டோம். அடுத்தது கடலைப்பருப்பையும் நமக்கு எப்படி வேணுமோ, சில பேருக்கு கொஞ்சம் நறநறப்பாக இருக்கணும், சில பேருக்கு நல்ல பவுடராக இருக்கணும், அவளுக்கு தேவையானபடி அதை பவுடர் பண்ணிக்கலாம். பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பவுடர் ஆகிடுத்து, அதுலேயே பெருங்காயம் பொரிச்சதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு போடுறேன், உப்போடு சேர்ந்து மிளகா வத்தல் போட்டு அரைச்சா மிளகா வத்தல் சீக்கிரம் மசியும். இப்போ எல்லாம் மிளகா வத்தல் நல்லா பவுடர் ஆகிடுது, மிளகா வத்தல் உப்பும். இது மேலே வெள்ளை பவுடர் பண்ணதையும் போட்டு நல்லா மிளகா பொடியை கலந்து
வாயில் போட்டு பார்த்துட்டு அவளுக்கு தகுந்த மாதிரி உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கையினால் கலந்துக்கலாம். இப்போ வெல்லத்தை போட்டு நல்லா எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்தாச்சு. தோசை மிளகாய் அப்படி ரெடி ஆகிடுச்சு.